என் பெயர் இ ரெடிச்சாஸ்லின். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறப் போகின்றன. என் அன்பு அண்ணன் ஈரோடு மகேஷ் முன்னிலையில் என்பதை நினைக்கும் போதே பெருமிதம் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். இத்தலைப்பில் பேசுவது எனது பங்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்பதை மகிழ்ச்சியுடன் உணர்கிறேன். முடியாதது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறார். முடியும் என்று நம்பி துவங்கு. செய்ய செய்ய மனம் உறுதிப்படும், தளர்வு தள்ளி போகும், வேகம் கூடும், வெற்றி தெரியும். இருட்டை குறை கூறி உட்கார்ந்திருப்பதில் என்ன பயன்? விளக்கு ஒன்றை ஏற்றுவதல்லவா விவேகம்? நம் முன்னோர் மரம் நட்டனர், நாம் அனுபவிக்கின்றோம். நாம் யாருக்குமே முன்னோர் இல்லையா? நாம் எதையாவது சாதிக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் முயன்று பார்த்தாகிவிட்டது என்ற முடிவுக்கு வந்து விட்டீர்களா? பொறுங்கள், இன்னும் சில வழிகள் உள்ளன, தேடுங்கள். சாதித்தே தீர்வேன் என்று சபதம் போடு. குறைகளும் தடைகளும் கூட கொடுக்கும் ஒத்துழைப்பு. மாற்ற முடியாததை மாற்ற நினைக்காதே, மாற்ற முடிந்ததை மாற்றாமல் விடாதே. மாற்றக்கூடியது எது, மாற்ற முடியாதது எது என்பதை விவேகம் காட்டு. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் 1000 தோல்விகள், துயரங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். சாதித்தே தீர்வேன் என்று சபதம் போடு. குறைகளும் தடைகளும் கூட கொடுக்கும் ஒத்துழைப்பு. வேலைகளை ஊத்தி போடுபவன் வெற்றிகளை ஊத்தி போடுகிறான், விதைப்பதை ஊத்தி போடுபவன் விளைச்சலை ஊத்தி போடுகிறான். அறிவும் பணமும் தான் உலகை ஆளும். அறிவை வளர்ப்பதிலும் பணத்தை சேர்ப்பதிலும் அக்கறை காட்டு. ஆரம்பித்தால் அரை வெற்றி, தொடர்ந்தால் முக்கால் வெற்றி, முடித்தால் முழு வெற்றி. லட்சியம், திட்டம், உழைப்பு, விடாமுயற்சி, இவையே வெற்றி மாலையின் 4 தூண்கள். உன்னால் என்ன முடியும் என்பதை கொண்டு உன்னை நீ மதிப்பிடுகிறாய். நீ என்ன சாதித்திருக்கிறாய் என்பதை கொண்டு தான் உலகம் உன்னை மதிப்பிடுகிறது. நீ சும்மா இருக்கலாம், ஆனால் காலமும் நேரமும் சும்மா இருப்பதில்லை. உன் நாளில் ஒரு நாளை குறைத்து விட்டுத்தான் செல்கிறது. தோல்வி என்றால் விட்டுவிட வேண்டும் என்பது பொருள் அல்ல, நீ உழைத்தது சரியில்லை என்பதுதான் பொருள். காலம் காத்திருப்பதில்லை, நேரம் நிற்பதில்லை, ஆனால் நீ நிற்கிறாய், காத்திருக்கிறாய், காலத்தை இழக்கிறாய். கண்ணை திற. ஒவ்வொரு தோல்விக்கும் நீ உட்கார்ந்து ஒப்பாறு வைத்துக் கொண்டிருக்கும் நேரங்களில் வெற்றி தேவதை உன்னை விட்டு வெகு தூரம் விலகி போகிறார். காத்திருக்கும் கடமைகளுக்கே காலம் போதவில்லை. நேற்றைய கவலைகளும் நாளைய பயங்களுமா நம் நேரத்தை விழுங்குவது? நேற்றைய இலக்குகளை ஈடு செய்யத்தான் இன்று பிறந்திருக்கிறது. இன்றுமா உறக்கம், இன்னுமா சோம்பல்? முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை. இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பு இத்துடன் முடிகிறதையா என்று யாரும் நினைக்க வேண்டாம். இனிதான் ஒரு விதி செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் தாய்மொழி தமிழ்